ஸ்பெயினில் பெற்றோருடன் சண்டையிட்டு சுரங்கம் தோண்டி தனியாக ஒரு இளைஞர் வாழ்ந்து வரும் செய்தி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஸ்பெயினின் லா ரொமானா எனும் பகுதியைச் சேர்ந்தவர் 20 வயது இளைஞர் ஆண்ட்ரீஸ் கேண்டோ. சிறு வயதில் இருந்தே இவருக்கும் இவரின் பெற்றோருக்கும் அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் ஏற்படுவது வழக்கமாக இருந்துள்ளது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான சண்டைகள் எல்லா வீடுகளிலும் நடைபெறும் பொதுவான ஒன்றுதான். ஆனால் பெற்றோரிடம் சண்டையிட்டு அந்த சிறுவன் செய்த செயல்தான் அவரின் பெற்றோரையே வியக்க வைத்துள்ளது. பொதுவாக பெற்றோரிடம் சண்டை போட்டால் உடனே வீட்டில் இருக்கக்கூடாது என்று தோன்றும். ஆனால் போக இடம் இருக்காது. ஆனால் இந்த ஸ்பெயின் இளைஞரோ தங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஒரு குகையையே உருவாக்கியுள்ளார். இது குறித்து கூறும் அவர், சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் என் பெற்றோர் டிராக் சூட் அணிந்து வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என கூறினார். அப்போது எங்களுக்கு இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. பெற்றோருடன் சண்டை போடும் நேரங்களில் ஒளிந்து கொள்வதற்காக வீட்டிற்கு பின்னால் 3 மீட்டர் ஆழத்தில் குகை ஒன்றை தோண்டத் தொடங்கினேன். எப்போதெல்லாம் சண்டை ஏற்படுமோ அப்போதெல்லாம் குகை தோண்டும் வேலையில் ஈடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். இந்த குகை வீட்டினை வடிவமைப்பதற்காக தினசரி 14 மணி நேரம் தோண்டியதாகவும், சுமார் 6 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கிய குகையில் தற்போது கழிவறை, வைஃபை மற்றும் ஹோம் தியேட்டர் உள்ளிட்ட வசதிகளையும் உருவாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த இளைஞர். இவரின் இந்த செயல் அவரின் பெற்றோர் மற்றும் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகின்றன.